பிபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு. நீண்ட கால காத்திருப்புக்கு பிறகு இந்த திரைப்படம் அமேசான் ஓடிடி தளம் வழியாக பொதுமக்களுக்கு வெளியாக இருக்கு. இந்த படத்தோட கதாநாயகி அக்ஷரா ஹாசன் நம்மோடு இணைந்திருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் அக்ஷரா, எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். முதல்ல திரைப்பட வெளியீட்டுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிங்க. முதல்ல திரைப்படத்தோட கதைகளத்தை பத்தி நாம பேசுறதுக்கு முன்னாடி, அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு, இது இந்த காலத்துக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, ஏன்னா இந்த டைம் இந்த டைம்ல ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு இது பத்தி பேசுறதுக்கு. ஏன்னா நாங்க இந்த ஜெனரேஷனோட டைம் இது. இந்த படம் என்ன விஷயங்களை எல்லாம் பேச இருக்கு? இதோட கதை களம் என்ன? இது வந்து ஒரு 19 வயசு பொண்ணு பத்தி இருக்கு. அவங்க ரொம்ப ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபேமிலியில இருந்து வராங்க. அவங்க இந்த படம் வந்து இந்த பொண்ணோட என்ன டிசைர் இருக்கு, பர்சனல் டிசைர், அதுவும் சொசைட்டியோட எக்ஸ்பெக்டேஷன், அது ரெண்டும் எப்படி பேலன்ஸ் பண்ண போறாங்கன்னா அது இந்த படத்துல தெரியும். இப்போ சமூகம் தப்புன்னு கட்டமைச்சிருக்க சில விஷயங்களை திரைப்படம் பேச முடியும் அப்படின்ற ஒரு சூழல் இப்ப இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இருக்கலாங்க, ஐ திங்க் இருக்கலாம். ஏன்னா இது டிஃப்ரெண்ட் மைண்ட் செட், வேற ஜென்ரேஷன். ஸோ நம்மளோட ஜென்ரேஷனோட மைண்ட் செட் இப்போ ஒரு ஃபோர் ஃப்ரண்ட்க்கு வரும்போது எல்லாரும் அண்ட் ஐ திங்க் இட்ஸ் டைம் ஃபார் தட். எஸ் சினிமாவுக்கு வரத்துக்கு முன்னாடி, அதாவது முதல்ல நீங்க வந்து உதவி இயக்குனரெல்லாம் இருந்திருக்கீங்க, அதுக்கும் முன்னாடி சினிமா பத்தி உங்களுக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் நிச்சயம் இருந்திருக்கும். அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் இப்போ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு பிறகு எப்படி பூர்த்தி ஆயிருக்கு? சின்ன வயசுல இருந்து நான் வெறும் பார்த்திருக்கேன், எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது இல்லை. இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்த பிறகு நான் ரொம்ப ஒரு அளவுக்கு சொல்லலாம், நான் மெச்சோர் ஆயிருக்கேன். என்னோட டெக்னிக்கு நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்திருக்கேன். ஸோ அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது நடிக்கும் போது. ஏன்னா சில வாட்டி நாங்க ஒரு டைலாக் ஒரு இது ஒரு மேனர்ல சொல்லுவோம், சில வாட்டி அது கரெக்டா இருக்காது. ஆனா அசிஸ்டன்ட் டைரக்டரும் அப்பாவோட நாலேஜ் புரிஞ்சிட்டு அது அப்ளை பண்ணிருக்கேன். ஆமா, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. நான் ரொம்ப க்ரோ ஆயிருக்கேன், நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டும் ஆயிருக்கேன். நான் என்ன மாதிரி நடிகர் இருக்கலாம். இந்தியாவே போற்றக்கூடிய ஒரு நடிகர் கமல் சார் அவர்கள், அவங்க கூட இருந்து நீங்க பார்த்த சினிமாக்கும் இப்ப நீங்க நடிகையா நிறைய க்ரோ ஆயிருக்கேன்னு குறிப்பிட்டீங்க, இப்ப நீங்க பாக்குற சினிமாவுக்கும் என்ன வித்தியாசம்? மைண்ட் செட் சேஞ்ச் ஆயிருக்குங்க. சோ அந்த மைண்ட் செட் சேஞ்ச் ஆகுறதுனால சினிமாவோட குவாலிட்டியும் கொஞ்சம் மாறி இருக்கு. மைண்ட் செட், ஆடியன்ஸ் மைண்ட் செட்டும் மாறுது. அப்போல 10 முன்னாடி சினிமா வேறையா இருந்தது, 2 முன்னாடி டிஃப்ரெண்டா இருந்தது. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா சடனா ஒரு புதுசா ஏதோ ட்ரை பண்றோம். ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு டு எக்ஸ்ப்ளோர். படத்தோட தலைப்பு, அதே போல படத்தோட ட்ரெய்லர், இதெல்லாம் பார்க்கும்போது படத்தோட முக்கிய கதாபாத்திரத்துக்கு நிறைய விஷயங்கள் செய்யறதுக்கு ஏற்படுற தயக்கம் அதுல நிறைய வெளிப்படுது. அதே மாதிரியான கேரக்டர் அக்ஷராவுக்கு நிஜத்திலையும் உண்டா, இல்ல நிஜ அக்ஷரா வேற மாதிரியான கேரக்டரா? நிஜமான அக்ஷரானா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்காங்க பவித்ரால இருந்து. படமான கேரக்டர் ஒரு காமனாலிட்டின்னா நாங்க எல்லாரும் எப்பவுமே இவால்வ் ஆகுறோம். ஸோ அது எப்படி ஹேண்டில் பண்றோம்னா அதுதான் ஒரு காமனாலிட்டி, இல்லைன்னா அது ஃபுல் டிஃப்ரெண்ட் அக்ஷரால இருந்து. ஸோ அது ஒரு சேலஞ்ச் இருந்தது. ஏன்னா எப்படியாவது நான் வந்து அக்ஷரா எடுத்துன்னு வர முடியல. ரொம்ப ஸ்வீட்டான கேரக்டர், ரொம்ப ஜாஸ்தி இன்னசென்ட், கொஞ்சம் படுத்தனமா இருக்கு அவங்களுக்கு. ஸோ யா, ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து இப்போ இருக்கிற அந்த அந்த வயசு பொண்ணுங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதுல எதையெல்லாம் நீங்க திரைப்படத்துல பேசியிருக்கீங்க? நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு, ஆனா அது வந்து இண்டிவிஜுவலோட இஷ்யூ. ஸோ கரெக்டா அப்படி சொல்ல முடியாது, இதுதான் பிரச்சனை, யூனோ. ஸோ ஒருத்தவங்களுக்கு வேற ஸ்ட்ரகிளா இருக்கும். அது வந்து
மோஸ்ட் காமன்லி நோன்னா நம்ம ஆக்சுவல் செல்ஃப் எப்படி இருக்கலாம், நம்மளோட வேல்யூஸ் எத்திக்ஸ் அதோட எடுத்து சொசைட்டில் எக்ஸ்பெக்டேஷன்ஸோட நாங்க எப்படி இருக்கலாம், 100% ஆனஸ்டா. ஸோ அது வந்து தைரியமா இருக்கலாம், நான் அக்ஷரா, நான் இந்த மாதிரி மனசு இருங்க, ஆனா அது ஒரு வேல்யூ எத்திக் வச்சு அப்படியே இருங்க. ஸோ அது சொல்லு, அதுதான் மெயின் ஸ்ட்ரகிள்னு நினைக்கிறேன். பிக் பாஸ்ல இருந்து கமல் சார் விலகுறேன் அப்படின்னு சொன்னதும் அந்த இடத்துக்கு ஹோஸ்டா அடுத்து யார் வரப்போங்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய கெஸ்ஸஸ் இருந்தது. அதுல ஸ்ருதி ஹாசனை கூட குறிப்பிட்டிருந்தாங்க. உங்களுக்கு பிக் பாஸ் ஹோஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்கா? இப்போதைக்கு இல்ல, இல்லைங்க. ஹோஸ்டிங்னா அது இன்னும் புரியல எனக்கு. மேபி ஒரு நாள் ஒரு ஏதாச்சும் ஷோ ஹோஸ்ட் பண்ணுவேன், இப்போதைக்கு இல்லைங்க. இதுவரைக்கும் வந்த சீசன்ல உங்களுக்கு பிடிச்ச சீசன் எது? ஆனஸ்டா சொல்லணும்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, ஆனா நான் அவ்வளவு பார்க்க மாட்டேன், தப்பா எடுக்காதீங்க பிளீஸ். பட் அவ்வளவு பார்க்க மாட்டேன், ஏன்னா வேல்யூ இருக்கு, அவ்வளவு டைமும் இல்லை எனக்கு பாக்குறதுக்கு. அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு இந்த திரைப்படத்தின் கதாநாயகி அக்ஷரா ஹாசன் இந்த திரைப்படம் குறித்தும் தனிப்பட்ட கருத்துக்களையும் நம்ம கூட நிறையவே பகிர்ந்துகிட்டாங்க. இதே போல மற்றொரு நிகழ்ச்சியில உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் வணக்கம் நேயர்களே.